ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அன்று இரவு திரு செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை ரொம்ப சிக்கல் ஏற்படுத்தியது. அவருக்கு இருதய நோய் வர்ற அளவுக்கு அவருக்கு சித்திரவதை கொடுத்ததா முதலமைச்சர் சொல்றத நீங்க எப்படி பார்க்கறீங்க? செந்தில் பாலாஜி நல்லவர் கேட்டவருக்கு குற்றம் செய்தவரெல்லாம் அது அடுத்த பிரச்சனை. ஒரு திமுக அமைச்சருங்க, அமைச்சரா இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த கதினா மாதேஷ்க்கும் ராதாகிருஷ்ணனுக்கு என்ன கதியா இருந்திருக்கும்? அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க, காலையில வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தவர் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலினா? ஆமா, வாக்கிங் போன போயிட்டு வந்தா உங்களுக்கு நெஞ்சு வலி வராதுன்னு யார் சங்க சொன்னாங்க? இவன் டாக்டரான்னு கேக்குறேன். இடி வந்து வந்துட்டு இருக்குன்னு தகவல் வேலையா இவர் வந்து திரும்பி வர்றாரு? அப்படி கிடையாது இல்லையா, வாக்கிங் முடித்த பிறகு வந்து வர்றாரு. அப்போ கொஞ்சம் ஸ்வெட்டிங் எல்லாம் இருக்குங்க, அந்த ஸ்வெட்டிங்கோடய அவரை வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதே டிஷர்ட் தான் அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியிலையும் வர்றாரு. இது நாடகமா? அப்ப இது இடியும் சேர்ந்து நடத்துற நாடகமா தானே இருக்க வேண்டும்? சார்ந்த அத்தனை நபர்களையும் மானிட்டரிங் வைக்கலாம், அனைவரையும் அரெஸ்ட் பண்ணலாம், அனைவரையும் நீங்க வந்து ஜெயில போடலாம், இதெல்லாம் பவர்ஸ் இருக்குது. இவ்வளவு பவர்ஸ் வச்சுக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரே ஒரு நாள் உட்கார வச்சு 18 மணி நேரம் உட்கார வச்சு ஒருத்தனை கேள்வி கேட்டு அவனை வந்து நெஞ்சு வலி வர வைக்க வேண்டிய காரணம் என்ன? அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஐயா குறிவைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை வைத்தே பார்த்தால் பிஜேபி பல மாநிலங்களை பண்றது, இந்த மாநிலத்துல பண்ணிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாங்க. ஒருத்தன் வந்து நெஞ்சு வலின்னு சொல்லும் போது ஒரு அரக்கன் தான் மறுபடியும் உட்கார வச்சு தர தரன்னு எடுத்துன்னு போய் உன்னுடைய இன்னோவால போட்டு தூக்கிட்டு போவானே தவிர ஒரு மனிதன் அந்த கடிதம் செய்ய மாட்டான். அரக்கத்தனம் என்று நான் ஏன் கூறுகிறேன்னு பாத்தீங்கன்னா, இது கம்ப்ளீட் ஒரு குண்டா போர்ஸாக மாறி விட்டதாகத்தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிகமாக பதட்டப்படுகிறார். கனிமொழியோ ஆராசாவோ கைதான போது கூட இவ்வளவு பதட்டப்படல, ஓடி போய் பார்க்கல, ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பதற வேண்டும் அண்ணாமலையும் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் கேட்கிறார், ஒருவேளை செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் குடும்பமே மாட்டிக்கொள்ளும் பயப்படுறாங்களான்னு திரு இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. இதை விட மோசமா இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? என்ன கட்சிக்காரெல்லாம் ஹாப்பியா இருக்கானுங்க, நமக்கு என்ன போச்சு? 2 வருஷ காலம் வந்து இவர் தான் முன்னிலையிலிருந்து கட்சியில் இருக்கிற பல லெவலில் இருக்கிற நபர்களுக்கு வந்து உதவி பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு வந்து அந்த நபர் வந்து இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வர, நீ வெளிவரதா இல்லை கிடையாது, வெளியேலாம் விடமாட்டாங்க. அது 2024 தேர்தலுக்கு முன்னால் அவர் வேலை வெளியிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆளுநர் இந்த இலாக்கா மாற்றத்துக்காக அனுப்பியிருக்காங்க, அதை ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காரு. அது வந்து மிஸ்லீடிங் ஆயிருக்கு, இன்கரெக்ட்ன்றாரு. என்ன கேட்கிறாரு, ஏன் இலாக்கா மாற்ற விஷயத்துல ஆளுநர் அதை சரியா தகவலை கொடுங்க, எதற்காக அந்த இலாக்காவை மாத்துறீங்கன்னு கேட்கற அந்த முறை சரியானதா? இப்ப எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, பாஜக தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து தலைவர் வந்து ஆர்என் ரவியா இல்ல அண்ணாமலையான்றது பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ஆர் கே சார். வணக்கம் மாதேஷ். ஆர்கே சார், கடந்த அந்த 2-3 நாட்களாகவே செந்தில் பாலாஜி குறித்தான அந்த அமலாக்கத்துறை கைது குறித்தான செய்திகள் தான் தினந்தோறும் முக்கிய செய்தியாக, பிரேக்கிங் நியூஸாக இந்திய அளவிலே தேசிய ஊடகமும் நேஷனல் மீடியாஸும் இதை பத்தி தான் விவாதம் எடுத்துட்டு இருக்காங்க. அன்று இரவு அவருடைய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். பரபரப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவருடைய செயல்பாடுகள், அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றதும் பெரிய விவாதம் ஆயிடுச்சு. நான் அங்கிருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு நேற்று முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையாக இருக்கட்டும், அதற்கு திரு அண்ணாமலையாக இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்திருக்காங்க. முதல்ல அன்று இரவு திரு செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை ரொம்ப சிக்கல் ஏற்படுத்தியது. அவருக்கு இருதய நோய் வர்ற அளவுக்கு அவருக்கு சித்திரவதை கொடுத்ததா முதலமைச்சர் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து அத எப்படி பாக்குறேன்னா, அந்த டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் பாக்கலாம். அதாவது எனக்கு வந்து நெஞ்சு வலி நான் சொல்றேங்க, நீங்க உட்கார்ந்து எனக்கு க்வெஸ்சன் பண்றீங்க, நீங்க தான் இடி அதிகாரி, நீங்க க்வெஸ்சன் பண்றீங்க, நான் நாடகமே ஆடிட்டு இருக்கட்டும், ஆனா உங்களுடைய பொறுப்பு என்ன? ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆனாலும் சரி, அதுக்கு ஒரு எஸ்ஓபி என்று ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்று ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போ நான் வந்து டிஸ்கம்ஃபர்ட் சொல்லும் போது நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த கேள்வி என் முன்னால் இருக்கிறது. அதுல இப்ப என்ன, அதன் பிறகு இவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். ஏறத்தாழ ஒரு கூலிப்படை போல அவரை வந்து தரத்தரத்தன்னு எடுத்துன்னு போயிட்டு அந்த இன்னோவால போட்டு தூக்கிட்டு போறாங்க. இதுதான் நடைமுறையா?
கிரீன்வேஸ் ரோடில் அதுவும் கிரீன்வேஸ் ரோடில் இப்போ போய் பாருங்கள், அங்கே வந்து ஆம்புலன்ஸ் நிற்கும், அங்கே வந்து போலீஸ்காரர்கள் நிற்பார்கள், போலீஸ்காரனுடைய வண்டிகள் நிற்கும். அப்போ நீங்கள் ஒரே ஒரு ஒரு சவுண்ட் அவுட்டாக போகிறாங்க இருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இருந்த டெபியூட்டி டைரக்டராக அடிஷ்னல் டைரக்டராக யாராவது இருந்தாங்க, அவர்கள் ஒரு குரல் கொடுத்தால் போகிற ஆம்புலன்ஸ் வந்து 5 நிமிஷத்துலேயே 3 நிமிஷத்துலேயே அங்கே வந்து நிற்கும். ஆம்புலன்ஸில் நீங்கள் எடுத்துன்னு போயிருக்கணும், அது செய்ய தவற விட்டீர்கள். அதற்கு கடுமையான நடவடிக்கை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நபர்கள் மேலேயும், அதே மாதிரி அங்கிருந்த சிஆர்பிஎஃப் ஆர்ஏஎஃப் நபர்கள் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் நபர்கள் மேலேயும் எடுக்க வேண்டும். ஒன்று அதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன பாராமெடிக்கா நீங்கள் டாக்டரா, இது ரெண்டும் கிடையாதுல்ல. நீங்கள் அப்புறம் ரெண்டும் இல்லாத உங்களுக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இருந்திருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது, ஒரு அவரை நீங்கள் பண்ணணும்னுலாம் இருக்கிறது. ஆனால் எத்தனை நபர்களுக்கு அது பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாது. அப்போது என்னுடைய கேள்வி இதுதான், ஒருத்தர் வந்து மாரடைப்பு என்று கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அதை செய்ய தவறிவிட்டீர்கள், அதற்காக இந்த அரசாங்கமானாலும் சரி இல்லை மத்திய அரசாங்கமானாலும் சரி இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு விபரீதமாக இருந்தாங்கன்னா என்னங்க ஆயிருக்கும், தமிழகம் பற்றி இருந்திருக்காது, வேறணும் கிடையாது. செந்தில் பாலாஜி நல்லவர் கேட்டவருக்கு குற்றம் செய்தவரெல்லாம் அது அடுத்த பிரச்சனை. ஒரு திமுக அமைச்சருங்க, அமைச்சராக இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த கதினா மாதேஷ்க்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் என்ன கதியா இருந்திருக்கும்? அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க, காலையில வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தவர் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலினா அப்படி அதை சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறையே. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்களே, அத மக்களே கூட இந்த கேள்வியை வைக்கிறாங்களே, நிறைய அந்த விமர்சனங்கள் வருது. ஆமா, வாக்கிங் போன போயிட்டு வந்தா உங்களுக்கு நெஞ்சு வலி வராதுன்னு யாரு சொன்னாங்க? சரி, இவன் டாக்டரான்னு கேக்குறேன், டெப்டி டைரக்டருங்க, அமலாக்கத்துறை இதை பத்தி பேசக்கூடாது, நீங்க ஒரு டாக்டர் வச்சு பேசுறீங்கன்னு சொல்றேன். சரி, நீங்க வந்து மடத்தனமான முட்டாள்தனமான அப்படி ஒரு கேள்வி வச்சிடறாங்க, அதன் பிறகு இவரை வந்து ஆஸ்பத்திரி கொண்டு வர்றாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு வர வந்த பிறகு ஓமந்தூரார் ஆஸ்பத்திரியினுடைய லெட்டர் பேட்ல வந்து ஒரு அறிக்கை வருகிறது. அதுல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பிளாக் இருக்கு, 3 ஆர்டரியில பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க. நான் தொடர்பு கொண்டு பேசின போது சொன்னாங்க, 1 வந்து 90% பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க. இவனுக்கு எங்கெங்க போய் அப்புறம் மூஞ்சி வச்சுப்பானுங்க, இது என்ன என்ன ஆர்கியூமெண்ட் கேக்குறேன். எனக்கு நான் வந்து வாக்கிங் போனா எனக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்ல போறாங்களா, இல்ல ஹார்ட் அட்டாக் பத்தி இவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸா, இல்ல வாக்கிங்க பத்தி இவங்க எக்ஸ்பர்ட்ஸா? வாக்கிங் நீங்கள் நடந்தால் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது, நான் உறுதி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு இடி டைரக்டர் கூட சொல்லுங்க, அது கிடையாது இல்லையா? அப்புறம் எதற்காக இப்படி ஒரு குதர்க்கமான விளக்கம்னு நான் கேக்குறேன். வாக்கிங் போயிட்டு வந்தாரு, அதனால சரி வாக்கிங் போயிட்டு வந்தாரு, நீங்க அவரை ஃப்ரெஷ்ஷன் அப் ஆனாக விட்டீங்களா? ஏன் ஒரு ஒரு மனிதர் வந்து உள்ள வர்றாரு அதே டிஷர்ட்ல வந்து அடுத்த நாள் காலையில வர நீங்க உட்கார வச்சிருக்கிறது காரணம் என்ன? ஓ, அப்ப முதலமைச்சர் சொல்ற மாதிரி சிறைப்படுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அவரை வந்து ஹவுஸ் அரெஸ்டா வச்சிருந்துதான் இந்த நடவடிக்கைகளே நடந்திருக்கு, அவருக்கு எங்கேயுமே வந்து யாருக்கிட்டையும் கனெக்ட் ஆகாத மாதிரி பேசாத மாதிரி தான் வச்சிருந்தாங்கன்றீங்களா? இப்படி இல்லை, சாதாரணமாக நான் பார்க்கும்போது என்ன ஒரு ரெய்ட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு குறுகிய வட்டம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு ரூம் இருந்தாங்கன்னா அந்த ரூம்லேயே வந்து உட்கார சொல்லுவாங்க, அதை தாண்டி வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இது ஒரு பக்கம். இதில் கொஞ்சம் ஹியூமேன், அதாவது நன்றாக பரிமாறக்கூடிய ஆஃபீஸ் இருப்பாங்க, அது வந்து அவர்கள் வந்து உங்களை வீட்டுக்கு வர சமைக்க வர்றவங்களை அந்த மாதிரி நபர்களை வந்து விடுவாங்க, அவங்க வந்து சமைப்பாங்க, சாப்பாடு ஒன்று கொடுப்பாங்க, அனைவருக்கும் சேர்த்து சமைப்பார்கள், அங்கே ரெய்ட் பண்ணவங்களும் உட்காந்து சாப்பிடுவாங்க, இதெல்லாம் நார்மலாக நடக்கின்ற விஷயம். ஆனால் இங்கே அப்படி நடந்ததாகவே தெரியவில்லை இல்லையா? அதாவது இந்த இவருக்கு வந்து இல்லை, யாருங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தா கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆகாது, அதாவது இவருக்கு முன்னாடி தகவல் கிடையாது இல்லையா, இவர் இடி வந்து வந்துட்டு இருக்குன்னு தகவல் வேலையா இவர் வந்து திரும்பி வர்றாரு, அப்படி கிடையாது இல்லையா, வாக்கிங் முடித்த பிறகு வந்து வர்றாரு, அப்போ கொஞ்சம் ஸ்வெட்டிங் எல்லாம் இருக்குங்க, அந்த ஸ்வெட்டிங்கோடய அவரை வந்து உட்கார வச்சிருக்காங்க, அதே டிஷர்ட் தான் அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியிலையும் வர்றாரு, இது நாடகமா? அப்போ இது இடியும் சேர்ந்து நடத்துற நாடகமா தானே இருக்க வேண்டும்? அப்போ இந்த ஒரு ஆப்டிக்ஸ் கூட தெரியாத நபர்கள் அங்க இருக்கிறார்கள் இல்ல கிடையாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கூலிப்படை மாதிரி செயல்படுகின்ற நபர்கள் தான் இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவார்கள். இதற்கு வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இடியினுடைய டைரக்டர் தான் எனக்கு பிரச்சனையாக தெரிகிறார். இடியினுடைய டைரக்டர் என்பவர், இப்ப நான் சொல்றேங்க, ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இடியுடைய டைரக்டர் 2018 டைரக்டர் ஆறாரு, 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய டென்யர் முடிஞ்சிருக்க வேணும், இது 2020 முடிஞ்சிருக்க வேணும். அவங்க இருந்து எக்ஸ்டென்ஷன் மேல எக்ஸ்டென்ஷன் மேல எக்ஸ்டென்ஷன் மேல எக்ஸ்டென்ஷன், அதன் பிறகு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்குதுங்க, எங்க இந்த ஆளை விட்டு ஆள் இல்லையான்னு. இதே வாசகங்கள், கேன் ஐ நாட் ஃபைண்ட் எனிபடி எல்ஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ் பர்சன் அஸ் இடி டைரக்டர்னு ஒரு கேள்வி கேட்குது, அதன் பிறகு மாத்த வேண்டும் என்று உத்தரவை போடுறது. அதற்கும் மேல வந்து மத்திய அரசாங்கம் ஒரு இது கொண்டு வருது, ஒரு சரத்தை கொண்டு வந்து மறுபடியும் உட்கார வைக்குது, சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கப்படுற பிறகும் உட்கார வைக்குது.
இவர் கைமாற்றாக என்ன செய்கிறார் என்றது கேள்வி இருக்கிறது. இதே கேள்விதான் சிபிஐ டைரக்டர் பார்த்தும் கேட்க வேண்டியதா இருக்குது. பிரவீன் சூத் என்ற நபர் வந்து கர்நாடகத்தினுடைய டிஜிபியா இருக்கிறார், பொம்மை அரசாங்கம் பாஜக அரசாங்கம் அங்கு இருக்கிறது, பிபிஜி டிஜிபியா இருக்கிறார்கள். மே 10ஆம் தேதி வந்து தேர்தல் நடக்கிறது, மே 13ஆம் தேதி வந்து தேர்தலினுடைய முடிவுகள் வருகிறது. முடிவுகள் வந்த உடனே அவங்களுக்கு தெரியுது காங்கிரஸ் அரசாங்கம் ஃபார்ம் பண்ண போகுதுன்ட்டு. காபந்த அரசாங்கம் இருந்த அந்த நிலையில வந்து அடுத்த நாளே மே 14ஆம் தேதி வந்து அவர் அப்படியே தூக்குறாங்கிறது, டிஜிபி போஸ்ட் தூக்கி இங்க வந்து சிபிஐனுடைய டைரக்டரா போடுறாங்க. ஒரு ரூல் கிடையாது, ஒன்னும் பாக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் எம்பேனல்மெண்ட் பண்ணுவானுங்க, ஒரு சிபிஐ டைரக்டர் அந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து எம்பேனல்மெண்ட் சொல்லுவாரு. நம்ம தமிழ்நாடு டிஜிபி கூட அந்த இது இருக்குது. இப்போ வந்து சைலேந்திர பாபு 30ஆம் தேதி ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ அதற்கு நீங்க வந்து ஒரு பேனல், ஒரு 3 பேருடைய பேர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி போய்க்கணும். அதுல வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன நீங்க டிக் பண்ணி அனுப்பலாம். இந்த பேனல்ல இருந்தா நீங்க ஆள் எடுக்கணும்னு இருக்கிறது. அந்த எம்பேனல்மெண்ட் நடக்கவில்லை. அப்புறம் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இவங்க 3 பேர் சேர்ந்த இந்த ஒரு கமிட்டி தான் டிசைட் பண்ணணும் இருக்கிறது. இந்த ஒரு சரத்துக்களையும் ஃபாலோ பண்ணாம ஒரு நபரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதாவது சிபிஐல பணியாற்றாத நபர், செக்ரட்டரி ரேங்க்ல வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க்ல வந்து மத்திய அரசாங்கில் பணிபுரியாத ஒரு நபரை வந்து இப்ப டிஜிபியா, ஐ மீன் அதாவது டைரக்டரா சிபிஐக்கு வச்சிருக்காங்க. இவர் கைமாற்றாக என்ன செய்ய போகிறார்? அப்ப இது ஒரு விஷயம், இடின்னு ஒரு விஷயம். இது பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் தான் நான் சொல்றேன். 2018ல உலகத்திலேயே லாங்கஸ்ட் சர்விங் ஹெட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், அதாவது என்போர்ஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு போலீஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அது இடியினுடைய டைரக்டர் தான் என்ற பெருமை வந்து இன்னைக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சேரும் என்று நான் வந்து இங்க குறிப்புள்ள ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன். பொலிட்டிக்கல் மோட்டிவ் தான் உங்களுடைய பார்வையா இருக்கிறது. அது நடத்தப்பட்டது, அது அங்க வந்து பின்னிருந்து இயக்கியிருக்காங்க. அதே போல இடி யாருக்கு வேலை செய்யணுமோ அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்காங்கன்றீங்க. அப்ப செந்தில் பாலாஜி மேல வைக்கப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, நிறைய ஒவ்வொரு குற்றச்சாட்டும் அவங்க வந்து இசிஐஆர்ல கொடுக்கப்பட்டது. நேத்திக்கு அந்த அபிடவிட் வந்து நீதிமன்றத்துல தாக்கல் செய்தது. அந்த 2011-15 போக்குவரத்து துறை ஊழலா இருக்கட்டும், அதே போல அவருடைய அக்கௌண்ட்லயே அவருடைய மனைவி அக்கௌண்ட்ல அந்த பணம் வந்ததா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு கேட்டது, அதையெல்லாம் அவங்க குற்றச்சாட்டா அதை வைத்துதானே கைது பண்ணிருக்காங்க. அப்ப அவர் மேல அது எந்த தவறுமே செய்யாதவரா செந்தில் பாலாஜின்ற கேள்வியும் எழுதுல்ல. இல்ல இல்ல, இதுதான் இது இங்கதான் வந்து கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறாங்க. செந்தில் பாலாஜி, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அப்படித்தான், செந்தில் பாலாஜி குற்றம் செய்வதவரா செய்யாதவரா, யோகியனா அயோக்கியனா என்ற கேள்விக்கே இதுல வந்து இடம் கிடையாது. செந்தில் பாலாஜி நெஞ்சை பிடித்து உட்கார்ந்து கொள்கிறார். அது ஒரு மாதேஷானாலும் ராதாகிருஷ்ணனாலும் க்வெஸ்சன் பண்ணும்போது நான் வந்து நெஞ்சை பிடிச்சு உட்கார்ந்தேன்னா உங்களுடைய எஸ்ஓபி என்ன? நான் வந்து யோகியனா நான் வந்து கிரிமினலாங்கிறது அடுத்த விஷயம். நான் வந்து உயிரோடு இருக்க போறேன்னா சாக போறேன்னா என்ற அந்த கேள்வி மட்டும்தான் இப்போ முன்னால் இருக்கிறது. ஒரு அதிகாரி முன்னால் இருக்கிறது, அந்த அதிகாரி வந்து கூலிப்படை மாதிரி வந்து பிஹேவ் பண்ணாருங்கிறதான் சார்ஜ் வந்து கிடையாது, உண்மை தன்மையும் அதுதான் இருக்கு. இனி அடுத்து செந்தில் பாலாஜி, நீங்க கேட்ட அந்த கேள்வி, அதாவது செந்தில் பாலாஜி வந்து இப்படி செய்தாரா இல்லையான்ட்டு, எனக்கு உண்மையிலேயே வந்து என்னுடைய அனுபவத்தில், 30 வருஷம் அனுபவத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சரி, ஹெல்த் ஆனாலும் சரி, எஜுகேஷன் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து காசு வாங்காம அப்பாயின்ட் பண்ணுங்கிறது ரொம்ப 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 ஒரு 0.01% தான் இந்தியா பூரா நடக்கும். இது ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அது குறிப்பாக ஜெயலலிதாவுடைய ரெஜீம், ஜெயலலிதாவுடைய 91-96 ரெஜீம்ல நடந்த ஊழல் மேலதான் ஜெயலலிதா வந்து கன்விக்ட் ஆகுது, தண்டிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரிதான் சசிகலா தண்டிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரிதான் செல்வகணபதி கூட அந்த வழக்குல தான் தண்டிக்கப்படுகிறார். அந்த 2091-96 வழக்குல தான் கடைசியில் தண்டிக்கப்படுகிறார். ராஜ்யசபாவினுடைய டிஎம்கே ராஜ்யசபா மெம்பராக போறாரு, அவர் வந்து ரிசைன் பண்ண வேண்டிய சூழல் வருகிறது. சுடுகாட்டு அதுதான். அப்ப இது ஜெயலலிதாவுடைய அரசாங்கன்ற ஊழலற்ற அரசாங்கம் என்பது நாம கூறவே முடியாத ஒரு அரசாங்கமா இருக்கிறது. எல்லா ரஜிமும் அப்படித்தான் இருக்கிறது. அதன் பிறகு வந்து 2G என்பது திமுக மேல ஒரு பெரிய களங்கம் வருகிறது. அதன் பிறகு திமுக ஒரு பெரிய ஊழல் கட்சியாக நாம் எல்லாம் சித்தரித்தோம். அதன் பிறகுதான் தெரியுது 2G ஒரு கிடையாது, ஒண்ணு கிடையாது, அதன் பிறகுதான் தெரியுது. ஆனால் இது இருக்கு இல்லையா, இது கரப்ஷன் என்பது எம்பெடட் இந்த சிஸ்டம்ல. அரசாங்க வேலைக்கு நீங்க காசு கொடுத்தான் ஆக வேண்டும் என்றது ஒரு எம்பெடட் இந்த சிஸ்டம் மாதிரி இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி வாங்கினாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பிரச்சனை வருது. அங்க என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் செந்தில் பாலாஜி வச்சுக்கங்களேன், மாதேஷ் வந்து இப்போ டிரைவரை வந்து நான் உங்களை அப்பாயின்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஆபீஸ்ல இருந்து தான் அந்த லெட்டர்லாம் போகும். ஆனா மாதேஷ் ஒரு காலத்திலும் வந்து செந்தில் பாலாஜியை பார்த்து கொண்டு இல்ல என்றால் ராதாகிருஷ்ணனை பார்த்து காசு கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார். அதற்கு வந்து எவ்வளவோ இடைத்தரகர்கள் இருப்பார்கள். இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இது ஒரு பக்கம், அதாவது நீங்க ஒரு மினிஸ்டரை பார்த்து ஒரு ஜாப் ஆஸ்பிரண்ட் ஒரு காலத்திலயும் பைசா கொடுக்க முடியாது, இது ஒரு பக்கம். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன்,
பல இடங்களில் வந்து நான் என்ன பார்த்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ரட்டரிஸ் இல்லை, பர்சனல் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இந்த லெவலில் வந்து ஆமாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்பா, ட்ரான்ஸ்ஃபர்னா 100,000 ஆகும்ப்பா, எனக்கு வந்து 10,000, அமைச்சருக்கு வந்து பாக்கி 90,000 அமைச்சருக்கு போயிருப்பா அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து அதிகாரத்தில் இருந்த சமயத்தில் வந்து என்னுடைய நிறைய நண்பர் வந்து யூனியன் மினிஸ்டராக இருக்கிறார், அவர் என்கிட்ட சொல்கிறாரு செக்ரட்டரிஸ் பண்ணுவாங்கப்பா, இது இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து இவன் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்கான், ஆனால் நான் அதில் வந்து தலையிடுறது கிடையாது. ஏன்னா அதை தலையிட்டா வந்து 10 மீட்டர் இங்க வந்து அடி வாங்கும். அதாவது டிரான்ஸ்ஃபர்ல போஸ்டிங்ல வந்து ஒரு நபர் வந்து காசு வாங்குறதாக ஒரு அமைச்சருக்கு தெரிந்தும் கூட அவர் பெரிதாக அது கண்டுக்கவில்லை. அது ஏன் கண்டுக்கலன்னு பார்த்தா, இந்த இவ்வளவு சொல்லுவார், பார்த்து பண்ணுப்பா மாட்டிக்கு போற எங்காச்சிட்டு ஆபீஸ்ல வாங்காத, இந்த மாதிரியான அறிவுரைகள் தான் கூறுவாரே தவிர அவரை வாங்க வேண்டாம் என்று கூறவில்லை. அதன் பிறகு அவர் அந்த வேலையை விட்டு போயிட்டாரு, இப்ப வந்து இன்னொரு கட்சியில வந்து பிரமுகராக்காருன்றது வேற விஷயம். ஆனால் இது வந்து வாடிக்கையாக நடக்கின்ற விஷயம், அந்த அமைச்சருக்கு தெரிஞ்சாலும் அந்த அமைச்சர் அந்த காசை வாங்கல. இந்த டிரான்ஸ்ஃபர்ல போஸ்டிங்ல பணம் பண்ணக்கூடாதுங்கிறது அவருடைய ஒரு பிரின்சிபலா இருந்தது. இப்படியும் பிரின்சிபல் மானஸ்தானங்களும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப அப்படி இருக்கிற நிலையும் இருக்கிறது. இதுல வந்து யார் பணம் வாங்கினா எங்க கொடுத்தான்னு சொல்ல முடியாது. இப்ப என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு 1.25 crores அதான அந்த அமௌண்ட் சொல்றாங்க, அது நிகரான ஒரு அமௌண்ட் தான் சொல்றாங்க. இது வந்து செந்தில் பாலாஜிக்கு மூக்கு பிடிக்காதுங்க. சரி, இதற்காக நீங்க வந்து ஒரு கேஸ போட்டு அவரை வந்து 18 மணி நேரம் உட்கார வச்சு துன்புறுத்துறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம்தான். ஜெயில போடுங்க, கேஸ் எடுங்க, கோர்ட்ல கொண்டாந்து நிறுத்துங்க, இதுல ஒண்ணு யாருமே வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் எங்க குற்றம் கண்டு நாம அது வந்து எங்க சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, அவரை நடத்திய விதம், ஒரு அமைச்சருக்கு இந்த கதி என்றால் சாதாரண பிரஜைக்கு என்ன கதி என்ற அந்த கேள்வி மேலதான் இருக்கிறது. அவர் நல்லவரா கெட்டவரா, குற்றம் செய்தவரா செய்யாதவரா, இந்த கேள்விக்குள்ளாலேயே போக வேண்டிய அவசியம் கிடையாது. குற்றம் செய்தவரானால் நிச்சயமாக தண்டனை வாங்கி கொடுங்கள், அதுக்கான ஏஜென்சி இருக்கிறது. ஓவராட்சிங் பவர்ஸ் இல்ல, ஒரு நிமிஷம், இடிக்கு வந்து ஓவராட்சிங் பவர்ஸ்ங்க, அவங்க என்ன வேணா செய்யலாம். அதாவது உங்க போன மானிட்டர் பண்ணலாம், உங்களை எல்லா எக்யூப்மெண்ட்டும் தூக்கிட்டு போகலாம், உங்க வங்கி கணக்கை முடக்கலாம், உங்களை வந்து கான்ஸ்டன்டா மானிட்டரிங்ல வைக்கலாம். உங்களை மட்டும் கிடையாது, ஒரு 100 பேர் உங்களை சார்ந்த அத்தனை நபர்களையும் மானிட்டரிங் வைக்கலாம், அனைவரையும் அரெஸ்ட் பண்ணலாம், அனைவரையும் நீங்க வந்து ஜெயில போடலாம், இதெல்லாம் பவர்ஸ் இருக்குது. இவ்வளவு பவர்ஸ் வைத்துக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரே ஒரு நாள் உட்கார வச்சு 18 மணி நேரம் உட்கார வச்சு ஒருத்தனை கேள்வி கேட்டு அவனை வந்து நெஞ்சு வழி வர வைக்க வேண்டிய காரணம் என்ன? இவ்வளவுதான் கேள்வி. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஒரு விசாரணைக்கு அழைக்கிறாங்க. ஏற்கனவே விசாரணை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. விசாரணை கூப்பிட்டாங்கன்னா நீங்க போக வேண்டியதானே, நீங்க அடம் பிடித்ததாக. அதே போல அவர் வந்து பல விஷயங்கள்ல அங்க வந்து கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லல, அதனாலதான் சரியா நாங்க வந்து விசாரணையை தொடரணும்னா நீங்க வாங்க அப்படின்ட்டு அதிகாரிகளே 12:01 தான் அங்க வந்ததாக சொல்றாங்க. கிரீன்வே சாலைக்கு இந்த மாதிரி எல்லாம் திரு அண்ணாமலையும் பேட்டியில சொல்கிறார், திரு இபிஎஸ் அவர்களுடைய பேட்டியிலுமே அவர் தெளிவா சொல்றாரு, விசாரணைக்கு அழைத்தால் போக வேண்டியதானே, நாங்கெல்லாம் அந்த மாதிரி விசாரணைக்கு ஒத்துழைத்து இருக்குமே அப்படின்றலாம் வரலாறு இபிஎஸ் எல்லாம் சொல்றாரு. ஓ அப்படியா, இபிஎஸ் ஒத்துழைத்திருக்காரா? ஆமா, ஒத்துழைத்ததாக சொல்றாங்க அவங்க அமைச்சர் பெருமக்கள், விசாரணைக்கு நாங்க ஒத்துழைத்திருக்கோம். ஆமாமா, விஜயபாஸ்கரும் போய் உட்கார்ந்தாரு, ஆனா விஜயபாஸ்கர் வந்து அப்புறம் ஒரு 18 மணி நேரம் உட்கார வைக்கலையே இவங்க யாரும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைத்தா கூறுறாரு, ஆனா எத்தனை வாடி போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு? எடப்பாடி பழனிசாமியினுடைய ரிலேட்டிவ் வந்து கான்ட்ராக்ட் வாங்கினாருன்றதுதான கேஸு. எடப்பாடி பழனிசாமி வந்து கொடநாடு கொலை வழக்கில் இன்வால்வ்டுங்கிறதான கேஸு. அதுல வந்து டிவிஎஸ்சி என்ன கூட்டி உட்கார வச்சாங்களா, இல்ல டிவிஎஸ்சி வந்து 11 மணிக்கு இவருடைய வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் போய் உட்காந்து சித்திரவதை பண்ணாங்களா? அப்படி கிடையாது. இல்ல, ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது அந்த மரியாதைன்றது நீங்க வந்து இது லீகல் ப்ரொவிஷன் இல்லாத விஷயமா? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துல வந்து மாற்றாருன்னே வச்சுக்கலாம், அதை மாட்டும் போது நீங்க வந்து ஆஜராக சொல்றீங்க, ஆஜராகல வந்து நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்றாரு, 18 முறை 20 முறை ஆஜராக மாட்டோம்னே வச்சிருக்கலேன், அது என்னுடைய நினைவில் வந்து ஓ பன்னீர்செல்வம் என்ற ஒரு மனிதரும் செய்தார், இந்த கமிஷன் முன்னால ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு முன்னால் செய்தார் இல்லையா, அதே மாதிரி விஜயபாஸ்கர் எத்தனை முறை வந்து வராம இருந்தார். அப்ப ஒவ்வொரு கேஸ்லயும் பார்க்கும்போது இதற்கு வந்து லீகல்ல ப்ரொவிஷன் இருக்கிறது, அதை தாண்டியும் இவர்கள் செய்ய முடியும், இடிக்கும் ஐடிக்கும் அதை தாண்டியும் அதிகாரங்கள் இருக்கிறது, அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு இவர்களை வந்து நீங்க சப்ஜெக்ட் பண்ணலாம், க்வெஸ்சனுக்கு சப்ஜெக்ட் பண்ணலாம். நீங்க இவர் அழைக்கிறாங்க நீங்க போக வேண்டியதானு கேட்கறது வந்து ஒரு அரசியலாக இருக்கலாம், அது வந்து லீகல் ஸ்டாண்ட் பாயிண்ட் கிடையாது. இது தெரியாம கேட்கல, இது வேணுனே தான் கேட்கறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இவர்கள் செய்யாத விஷயத்த ஏன் செந்தில் பாலாஜி செய்யணும், ஏன் இன்னொரு நபர் செய்யணும்? வெண்டர் இஸ் லீகல் ப்ரொவிஷன், அதை யூஸ் பண்ணத்தானே செய்வாங்க. சரி, என்ன காரணம் சார், அமைச்சர் செந்தில் பாலாஜியே ஐயா குறிவைக்கிறாங்க, அப்படி பிஜேபி இதை வந்து வேலை, அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையை வைத்தே பார்த்தால் பிஜேபி பல மாநிலங்களை பண்றது இந்த மாநிலத்துல பண்ணிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி ஏன் டார்கெட் பண்றாங்க, அதுக்கு என்ன காரணம்?
இந்த மாநிலத்துல வந்து ஒரு இது வந்து எக்ஸைஸ் மினிஸ்டர் தான் அங்க இருக்கிற மினிஸ்ட்ரிலேயே வந்து ரொம்ப எளிதாக பிடிக்கப்படக்கூடிய மினிஸ்டராக இருப்பார் எப்பவுமே. அதான் ஏனென்றால் அதுலதான் அரசாங்கத்துக்கு பெரிய வருமானம் வருகிறது, அதுலதான் ஊழலும் அதிகமாக நடக்கும் என்று ஒரு வழி இருக்கிறது. அதான் இப்ப டெல்லி அது லிக்கர் ஸ்கேம் இருக்கு இல்லையா, அதுல வந்து மணிஷ் சிசோதியா உள்ள போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுல வந்து கவிதாவை, அதாவது டிஆர்எஸ் தலைவர் கேசிஆருடைய மகளை கூட அதுலதானே இன்வால்வ் பண்றாங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு வலையை பெருசாக விரிக்க முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது இந்தியா ஆல் இண்டியா பேட்டர்ன் தான், இது இங்க மட்டும் செய்யற விஷயம் கிடையாது. அதனாலதான் அதுல அரசியல் என்று கூறுகிறோம். இப்போ அரசியலே செய்யாத கட்சி இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்ததுனால இம்மீடியட்டாக அது எந்த கட்சியானாலும் முகம் பார்க்காமல் அரஸ்ட் பண்ணுற நபர்கள் பாத்தீங்கன்னா இதை விட பெரிய ஒரு போங்கே கிடையாது. ஏன்னா பிரிஜ்பூஷன் சரண் சிங் என்ற நபர் வந்து ஒரு குழந்தைய பாலியல் இது செய்தார்னு சொல்லிட்டு போக்சோ சட்டத்துல ஒரு கேஸ் போடுறாங்க, அந்த குழந்தை வாக்குமூலம் கொடுக்கறது. அதன் பிறகு போக்சோ சட்டத்துல என்னுடைய ஒரு தனித்துவம் என்னவென்று பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு முறை நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அதை வந்து வாபஸ் வாங்க முடியாது. அப்ப அந்த ப்ரொவிஷனுக்கு எதிராக இன்னைக்கு வந்து நேத்து வந்து டெல்லி போலீஸ் வந்து வாபஸ் வாங்குறாங்க. அது டெல்லி போலீஸினுடைய தரப்பில் வந்து இல்லீகலாக நடத்த ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்போ என்னுடைய க்வெஸ்சன் இவ்வளவுதான், போக்சோ சட்டத்துல நீங்க ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இம்மீடியட் அரெஸ்ட். ஆனா அவரே அரெஸ்ட் பண்ணல, அவர் பிஜேபி காரர். அதே மாதிரி நாராயண் ராணேன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, நாராயண் ராணே மகாராஷ்டிராவை சார்ந்த நபர், அவர் வந்து ஒரு மில் ஒர்க்கரா இருந்த நபர். மில் ஒர்க்கரா இருந்த நபருக்கு வந்து எப்படி ஜுஹு பீச்ல வந்து 5 மாடி கட்டிடம் தன்னுடைய சொந்த கட்டிடமாக வைத்திருக்கிறார், 300-400 கோடி வருகின்ற ஒரு மதிப்பு இருக்கின்ற ஒரு வீடு, பேண்ட்ராலையும் பாக்கி இடங்களிலும் வீடு. அப்ப இவரை வந்து டார்கெட் பண்றாங்க, டப்புன்னு வந்து பாஜகவுக்கு மாறிடுறாரு. முகுல் ராய், சுவேந்து அதிகாரி, இன்னைக்கு அசாம் முக்கிய முதலமைச்சரா இருக்கின்ற ஹிமந்தா பிஸ்வா சர்மா, அவர் நாரதா ஸ்கேன்ல மாட்டினவர். இவரு இந்த முகுல் ராயும் சுவேந்து அதிகாரியும் சாரதா ஸ்கேன்ல மாட்டின நபர்கள். அப்ப இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணி கட்சிக்குள்ளால் இழுக்கிறது தான் பாஜகவனுடைய ஒரு தனித்துவமாக திறமையாக மாறி இருக்கிறது. செந்தில் பாலாஜியும் தன்னுடைய கட்சிக்குள்ளால் அதை ஒரு ஆர்கனைசர் மாதிரி நன்றாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால கட்சிக்குள்ளால் இழுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக கூட அது இருக்கலாம். பிஜேபியோட பொலிட்டிக்கல் மோட்டிவ்னு சொன்னா உச்ச நீதிமன்றமே இன்னும் 2 மாசத்துக்குள்ள இமீடியட்டா வந்து ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒட்டுமொத்தமா விசாரணை நடத்துங்க, இதற்கு வந்து கண்டிச்சு அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் செய்திருக்க வேண்டிய ஒரு நடைமுறை தானே சார், தொடர்ச்சியான செந்தில் பாலாஜி சார்ந்தவர்கள் ரெய்டு, அதனுடைய நீட்சியா அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போறது, இதெல்லாம் வந்து திடீர்னு ஒண்ணும் போல இல்ல. இடி இல்ல விசாரிக்க வேண்டாங்க யாருன்னு சொல்றது, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற விஷயம் தான். அதை விசாரிங்க யார் வேண்டாங்கிறா, 2 மாசத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்றாங்க, தாக்கல் பண்ணிருங்க, அதுல ஒரு தவறு கிடையாது. அப்போ எத்தனையோ நபர்களை வந்து எத்தனையோ கேசுகள்ல வந்து சுப்ரீம் கோர்ட் கூறுது. சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது. இந்த டெல்லி கேஸ்ல டெல்லி ஆப் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி எங்களுக்கு அதிகாரங்கள் கொடுங்கள், அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு கண்காணிக்கிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுறது. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது. உடனடியாக அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு தெரியுமா, அதுலக்கு மேல ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு மறுபடியும் எல்ஜி கண்ட்ரோல்லயே கொண்டு வந்துருது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர்ஸை வந்து செலக்டிவாக இந்த அரசாங்கத்துக்கு பிடித்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளும், பிடிக்காத விஷயங்களை எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா முரளிதரனுடைய கேஸ் என்னவாமா, நம்மளுடைய ஒடிசால இருக்கின்ற சீஃப் ஜஸ்டிஸ் முரளிதர் தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க, வந்து சேர்ந்தாரா, இங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஜட்ஜினுடைய ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய சீஃப் ஜஸ்டிஸினுடைய நியமனத்திலிருந்து இன்டர்ஃபியர் பண்றதுதான் மத்திய அரசினுடைய தொடர்ந்து இருக்கின்ற ஒரு பேட்டர்னாக இருக்கு, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பேட்டர்ன் வரிசையில் வந்து இந்த டிசிஷன் வந்து அவங்களுக்கு பிடித்தமான டிசிஷனா இருக்கிறது. அதனால வந்து ஏனோ தானோ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுலயும் தவறில்லைன்னு என்று நான் கூறுவேன். நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, நீங்க அவங்க புடிங்க, நீங்க வந்து உட்கார வைங்க, ஆனா அந்த மனுஷன் வந்து நெஞ்சு வலின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணீங்க, அதான் கேள்வி. நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்றேன், நீங்க க்வெஸ்சன் பண்ணுங்க, நீங்க அவர்ஸ் ஆன்லைன் க்வெஸ்சன் பண்ணுங்க. ஒருத்தன் வந்து நெஞ்சு வலின்னு சொல்லும் போது ஒரு அரக்கன் தான் மறுபடியும் உட்கார வச்சு தர தரன்னு எடுத்துன்னு போய் உன்னுடைய இன்னோவால போட்டு தூக்கிட்டு போவானே தவிர ஒரு மனிதன் அந்த கடிதம் செய்ய மாட்டான். அதை அரக்கத்தனம் என்று நான் ஏன் கூறுகிறேன்னு பாத்தீங்கன்னா, இது கம்ப்ளீட் ஒரு குண்டா போர்ஸாக மாறிவிட்டதாகத்தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் மேலே இருக்கின்ற நபருக்கு வந்து 6 வருஷம் 7 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும் போது அவர் கைமாற்றாக செய்யற விஷயமாகத்தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஓ, இழுத்து சென்றதாகவே நீங்க நினைக்கிறீங்களா சார், தரதரன்னு இழுத்துட்டு வந்து அவரை வந்து அழைச்சிட்டு போனதா சொல்றீங்க? வண்டிக்குள்ளால போடுறாங்க, இன்னோவாக்குள்ளால போடுறாங்க. ஓ ஆமா, அவரை அழைச்சிட்டு போல, இழுத்துட்டு போனதா நீங்க சொல்றீங்க, கட்டாயப்படுத்தி இருக்காங்க அங்க அப்படின்றீங்க. அப்படியா, ஒரு மனிதன் வந்து ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலிங்கிறான், அவனை ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போனோம், பாக்கி என்ன செய்தாலும் இழுத்துட்டு போறதும் ஸ்ட்ரெச்சர் இருந்ததாங்க. நீங்க பாத்தீங்களா, நானும் பார்த்தேன், நீங்களும் பாத்துருப்பீங்க. அப்ப ஏன் இல்ல, ஏன் இல்லன்னு கேக்குறேன்.
அமலாக்கத்துறை இந்த மாதிரி அமலாக்கத்துறையா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், அதே போல ஐடியா இருக்கட்டும், நேரடியா மருத்துவ சிகிச்சைக்கு கூட்டு போயிட்டு தானே அவர் ஏதாவது விசாரணைக்கு கூட்டு போவாங்க, இல்ல டைரக்டா அவங்க அலுவலகத்துக்கு கூட்டு போவாங்களா சார் இந்த மாதிரி நடவடிக்கையில? அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? அதாவது நீங்க அரெஸ்ட் பண்ண பிறகு வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணும். ஆமா, ஆனா அரெஸ்டே காமிக்காம வீட்டுல உட்கார வச்சா, நாங்க வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற பேர்ல அந்த கிரீன்வேஸ் ரோடு பங்களாவில இருக்கிறதே 3-3.5 ரூம், இதுக்கு வந்து சர்ச் பண்றதுக்கு 12 மணி நேரம் ஆகுதாமா. என்னத்த சர்ச் பண்ண முடியும்? அது என்ன, இந்த இது வந்து நம்ம சினிமால எல்லாம் பாத்திருக்கோம் இல்ல, இந்த சுவர்ல எல்லாம் போய் காசு உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் சவர் வந்து இது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரியே பண்ண முடியும் கிரீன்வேஸ் ரோடு வீடுகள்ல? இப்ப 18 மணி நேரம் அங்க அவங்க வந்து உட்கார்ந்து ஒன்னும் தூங்கிட்டு இருப்பானுங்க, இல்லைன்னா வேற ஏதாச்சும் உட்கார்ந்து போன்ல வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. செந்தில் பாலாஜி மட்டும் தான் போன் கிடையாது, நான் நைட் போன் அடிச்சா அவர் எடுக்கல. அப்ப அவருக்கு போன் பண்ண முடியாது, குடும்பத்தாருக்கும் போன் எடுக்க முடியாது, உங்க உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் டார்ச்சருங்கிறது தான். இப்ப ஏதோ சினிமால நம்ம பார்க்கும்போது ஏதோ கோடவுன்ல முண்டைய உட்கார வச்சு கையை கட்டி போட்டு இது பண்ணுவாங்கல்ல, ஏறத்தாலும் அதே மாதிரி கையை கட்ட மாட்டானுங்க, ஆனா கோடவுனும் கிடையாது, இது ஏசி ரூம், ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் வந்த அந்த வாக்கிங்ல இருந்து வந்த மனுஷனை வந்து ஒரு சேர்ல பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் நடந்திருக்கிற விஷயமா இருக்கும். 18 மணி நேரம் சர்ச்சுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பே கிடையாது அந்த வீட்டுல, அந்த வீட்டுல கிடையாது, எந்த வீட்டுலனாலும் சரி, கிரீன் வேஸ்ட் இருக்கிற ரோட்ல இருக்கிற ஒரு வீட்லயும் வந்து நீங்க ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சர்ச் பண்றதுல இருக்கும். இல்ல என்றால் அந்த அளவுக்கு பேப்பர் அடிச்சு அடிக்க வச்சிருக்கோம். கலைஞர் வீட்டுக்கு போனாங்கன்னா பேப்பரா அடிக்க வச்சிருப்பாரு, புக்கு பேப்பர் லோட்டல் வாஸ்கி நிறைய மேட்டர் இருக்கும், அதை நீங்க உட்காந்து சர்ச் பண்றதுக்கு டைம் ஆகும். ஆனா செந்தில் பாலாஜி எல்லாம் அவ்வளவு படிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, பேப்பரும் புக் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு அது வீட்டுல, என்னதான் தேடிட்டு இருந்தானுங்க 12 மணி நேரமா? செக்ரட்டரியேட் நமக்கு செக்ரட்டரியேட் உள்ள போனது அதெல்லாம் அன்றைய நாள்லயே நடந்தது இல்ல, அதுவும் அதனுடைய தொடர்ச்சி தானே அதெல்லாம், அதுக்காகவும் கொஞ்சம் காத்திருந்திருக்கலாம்ல அப்படியும் பார்க்க முடியும். ஆனா அதுக்கு கூட 18 மணி நேரம் தேவையில்லைன்றீங்க நீங்க உங்க பார்வை. ஆமா, செக்ரட்டரியேட் வந்து என்ன நாசாவிலயா இருக்கு, இல்ல இதுல இருக்கா, மூன்ல இருக்கா, இல்ல டெல்லியில இருக்கா, என்ன விஷயம்? சரி, இதுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிகமாக பதட்டப்படுகிறார். கனிமொழியோ ஆராசாவோ கைதான போது கூட இவ்வளவு பதட்டப்படல, ஓடி போய் பார்க்கல, ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பதற வேண்டும் அண்ணாமலையும் கேட்டிருக்கிறார், இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் கேட்கிறார். ஒருவேளை செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் குடும்பமே மாட்டிக்கொள்ளும் பயப்படுறாங்களான்னு திரு இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. பதட்டம் எப்ப தெரியும், எப்ப தெரியும் கேக்குற, எப்படி தெரியும் உங்களுக்கு பதட்டப்படுறாங்கன்ட்டு புரிய மாட்டேங்குது. அதாவது இபிஎஸ்சி அண்ணாமலையும் சேர்த்து நேரம் கருதி நான் கேட்டுறேன், அதாவது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் பேசுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர், இதெல்லாம் அவர் பதவிக்கு இது அழகா அப்படின்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் இரண்டாம் தர பேச்சாளர்கள் யாராவது மேடை பேச்சாளர்கள் பேசுறது, கூட்டம் வந்து எந்திரிச்சு போகாம இருக்கிறதுக்கு அதை இவர் பேசுகிறார், இவ்வளவு பதட்டப்படுறாரே அப்பதான் எங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு அண்ணாமலையும் சொல்றாரு திரு இபிஎஸ் அவர்களும் சொல்றாரு. ஓ, பதட்டம் அதுல இருந்து வருதான் சொல்றாங்க. ஓகே ஓகே, அதான் அண்ணாமலை வந்து வாய்க்கு வந்தபடி பத்திரிகையாளர் பேசுறான், இபிஎஸ் பேசலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறத்தால ஒரே பொருள் படும்படி அறிக்கை வந்து வந்து கொண்டிருக்கு. இது வந்து ஒரே நபர் எழுதினாருன்னு கூட தெரியாது. ஆனால் நான் இது ஒண்ணு சொல்றேன், அதாவது 2011 நடந்த விஷயம், அந்த டைம்ல நமக்கு சிபிஐ மேலையும் அதே மாதிரி அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்களையும் ஓரளவுக்கு நம்பிக்கையாச்சு இருந்தது, அதாவது ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற நம்பிக்கை இருந்தது. மாதேஷ் நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு ஜேர்னலிஸ்ட் வந்து? 6 வருஷம் ஆச்சு சார், 6 வருஷம் ஆச்சு. அப்ப நீங்க 2011 பாக்கல, அந்த டைம்ல நிச்சயமாக அனைவருக்கும் பதட்டம் இருந்த ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அந்த 2010-2011 அந்த ரெய்ட் நடக்கிற சமயமானாலும் சரி, அதுக்கு பின்ன வந்து சிவங்களை சிறைப்பிடிக்கிற சமயமானாலும் சரி, ஒருவேளை ஏதாச்சும் உண்மை இருக்குமோ என்ற அந்த இது இருந்தது. சரி, ஒண்ணும் இல்லாம அவங்க பண்ண மாட்டாங்க, இது ஒரு சின்ன சும்மா ஒரு சிதம்பரம் நினைச்சதுனால மட்டும் நடக்காது அப்படின்னு நினைச்சு விட்டுருந்தா அது நாம தான் தவறு பண்ணோம். ஏன்னா சிதம்பரம் நினைச்சனாலதான் அது நடந்ததுன்றது உண்மை தன்மையா இருக்குது. சிதம்பரம் தான் திமுக இந்த அளவுக்கு மோசடி செய்தாருன்றதும் ஒரு உண்மை நிலையா தான் இருக்குது, அது வேற விஷயம். பட் அந்த டைம்ல வந்து நாம நினைச்சோம் இந்த ஆர்கனைசேஷன்ல ஒழுங்கா வேலை கொண்டு வந்து நினைச்சோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன, 2023 வந்து சிபிஐ டைரக்டர் யாருன்னு நான் விளக்குனேன், பிரவீன் சூத் என்ற நபர் வந்து அப்படியே அலாட்டா தூக்கி பெங்களூர்னு தூக்கி டெல்லிக்கு டெல்லியில போட்டிருக்காங்க, அவர் என்ன வேணா செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது. மிஸ்ரா என்ற இடி டைரக்டர்னுடைய அந்த இது லாங்கஸ்ட் டென்யூர், லாங்கஸ்ட் சர்விங் பர்சன். அப்போ இங்க இன்றைக்கு இருக்கின்ற அந்த நம்மளுடைய அந்த அறிவு வந்து அன்னைக்கு கிடையாது. அதை தாண்டி இடியினுடைய அந்த ரெக்கார்டே பாத்தீங்கன்னா 5000 இருக்கிற கேஸ்ல வந்து 25 தான் இது மட்டும் வந்து கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுல வந்து தண்டனை கொடுத்த ஒரு இதா இருக்கிறது. அதை தாண்டி 2014 பிறகுதான்
இந்த 5000 கேஸ்ல 3000 சொச்ச கேஸ் வந்து 2014க்கு பிறகு வந்ததுதான். அப்ப ஏறத்தாழ ஒரு ஏவல் துறையாக 2014ல இருந்து 2023 வரையான காலகட்டத்தில் வந்து இடி செயல்பட்டிருக்கிறது, ஐடி செயல்பட்டிருக்கிறது, இது எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் மேலதான் புகுந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை பெண்ணாடத்தின் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களுக்கும், தலைவர்கள் மட்டும் கிடையாது, எதிர்கட்சி இருக்கின்ற நபர்களுக்கும் மாதேஷுக்கும் ஆர்கேக்கும் எல்லாம் ஒரு ஒரு லா இருக்குதுங்க. பாஜக சார்ந்த நபர்கள்னா இன்னொரு லா இருக்கிறது. இதுதான் வித்தியாசமா இருக்கிறது. அவர்கள் என்ன அயோக்கியத்தனமான செய்யலாம் ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு 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 சாதாரண அதை ஒரு ஷார்ட்கட் எடுத்தா கூட நம்மளுக்கு வந்து பெரும் பிரச்சனைகள் வரும். நாம வந்து ஃபுல் ஃபோர்ஸ் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். செந்தில் பாலாஜி விஷயத்துல இடி நடந்து கொண்டதும் அதே போல இவ்வளவு பெரிய அவருக்கு அத்துமீறல்கள் நடைபெற்றதா நீங்க சொல்றீங்க, தரதரன்னு இழுத்துட்டு போனதெல்லாம் சொல்றீங்க. ஆனாலும் அவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த 2 வருஷம் ஆட்சியிலேயே நிறைய குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து எழுந்து கொண்டுதான் இருக்குது. இந்த 6 மாசமா கடைசியா ஒரு 6 மாதமா செந்தில் பாலாஜி அதிக பேசு பொருள் ஆயிட்டு இருக்காரு. அவர் தான் திமுகவின் கருவூலம் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் இந்த விஷயத்துல மறைந்து போனதா சொல்றீங்களா? அதாவது அன்று இரவு நடந்த இந்த நடவடிக்கையால் இதை விட மோசமா இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? என்ன கட்சிக்காரெல்லாம் ஹாப்பியா இருக்கானுங்க, நமக்கு என்ன போச்சு? அதாவது ஒரு 2 வருஷ காலம் வந்து இவர் தான் முன்னிலையில் கட்சியை வந்து கட்சியில் இருக்கிற பல லெவல்ல இருக்கிற நபர்களுக்கு வந்து உதவி பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு வந்து அந்த நபர் வந்து இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வர, நீ வெளிவரதா இல்ல கிடையாது, வெளியெல்லாம் விடமாட்டாங்க. கேஸ் முடிச்ச அப்புறம் வெளிவரக்கான வாய்ப்பு இருக்குது. அது டைம் ஆகும். அது 2024 தேர்தலுக்கு முன்னால அவர் வேலை வெளியிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2024 பாஜக மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தா 2026 தேர்தல் மட்டும் அவர் உள்ளதா இருக்க போறாருன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இல்லைன்னா ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி வெளியே போயிட்டு திமுக இருந்து வெளியே போயிட்டு முடிஞ்சா ஒரு 20 MLA கூட்டிட்டு போனாங்கன்னா நிச்சயமாக பாஜகவில் வந்து போய் சேர்த்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாத மறுபடியும் கங்கையிலிருந்து எழுந்த ஒரு புனிதனாக மாறிவிடுவார். இது அவருக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷனா இருக்குது. அந்த அரசியல் கூத்துக்கள் எல்லாம் நடக்குமா, வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? என்ன வேணா பாக்கலாங்க, எங்கங்க யாருக்கு இருக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம், ஒருத்தனும் கிடையாது இல்லையா? என்ன வேணா நடக்கலாம். இப்ப செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து தினகரன்கிட்ட போயிட்டு வந்து அதன் பிறகு திமுகக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் இருக்கு, அவர் பெரிய மானசன் எல்லாம் சொன்னா, ஐயோ, நான் கூட அதை சொல்ல மாட்டேன். நான் செந்தில் பாலாஜியை டிஃபெண்ட் பண்றவன் தான். அவர் மேல நடந்தது வந்து அத்துமீறல் என்பது நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். ஆனா அவருக்கு ஒரு பெரிய ஒரு கொள்கை இருக்குன்னு எல்லாம் நான் வந்து நிச்சயமாக வாதாட மாட்டேன். சரி, இறுதியா ஒரு கேள்வி சார். ஆளுநர் இந்த இலாக்கா மாற்றத்துக்காக அனுப்பியிருக்காங்க, அதை ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காரு. அது வந்து மிஸ்லீடிங் ஆயிருக்கு, இன்கரெக்ட்ன்றாரு. என்ன கேக்குறாரு? ஏன் இலாக்கா மாற்ற விஷயத்துல ஆளுநர் அதை சரியா தகவலை கொடுங்க, எதற்காக அந்த இலாக்காவை மாத்துறீங்கன்னு கேக்குற அந்த முறை சரியானதா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, அவர் வந்து இப்ப ஏறத்தாழ பிஜேபி தலைவர் மாதிரிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, பாஜக தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து தலைவர் வந்து ஆர்என் ரவியா இல்ல அண்ணாமலையான்றது பெரிய ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது. நான் அதான் அமித்ஷா இங்க தமிழகத்து வருகை தந்தபோது கூட ஒரு ட்வீட் போட்டேன், அமித்ஷா கிட்ட தயவு செய்து நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு போங்க, இதுல யார் தலைவர் கொஞ்சம் சொல்லிட்டு போங்கன்ட்டு. ஏறத்தாழ அதே மாதிரி தான் நடந்திருக்கிறது. முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ் யார் அமைச்சரவைக்குள்ளால் இருக்கணும்னு, இவன் நல்லவன் வல்லவன், இவன் வந்து சோமாரி, இவன் நல்லது இல்லை, அதனால வந்து ஒதுக்குறன்னா ஒரு முதலமைச்சரும் வந்து ஒரு ரீசனும் ஒருத்தனுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெயலலிதா அவனுடைய டைம்ல பார்த்தோம், 2001 2006 வருஷம் போட்டோம், 80 பேரோ 88 பேரோ வந்து அமைச்சர்ல ஆனார்கள். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ரீசனும் கிடையாது, ஒன்னும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. 164 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் சாசன சட்டமன்ற ஒன்று இருக்கிறது, அம்பேத்கர் கொடுத்தது, அதுல எவ்வளவோ அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது, இதெல்லாம் பாராளுமன்றம் பாஸ் பண்ண விஷயங்கள், அதைத்தான் இவர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டும். அது கவர்னர் பண்ண மாட்டேங்கிறார், அவ்வளவுதான். கவர்னர் வந்து தனக்கான ஒரு மனுஸ்மிருதினு வச்சிருக்காரு போல தெரியுது. மனுஸ்மிருதியில பார்த்து புது ரூல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அனுப்புறாரு போல தெரியுது. இதுதான் எனக்கு தென்படுகின்றது. ஒரு முதலமைச்சர் நினைத்தால் யாரை வேணாலும் டிராப் பண்ணலாம், ஒரு முதலமைச்சர் நினைச்சா எந்த மந்திரியை வேணாலும் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோ வைக்கலாம், ஒரு முதலமைச்சர் நினைச்சால் ஒரு நபரை வந்து அமைச்சராக்கலாம், அடுத்த 6 மாசத்துக்குள்ள யாரை வேணாலும் அமைச்சராக்கலாங்க, அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ ஆகணும், இவ்வளவுதான் சரத்தா இருக்கிறது. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. கவர்னருக்கு பவர் இல்லாத விஷயம். ஆனா என்னன்னா, இருக்கிற கவர்னர் எல்லாம் ரொம்ப காம்படிஷன் இருக்காங்க இல்லையா, எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் இருக்கின்ற கவர்னர் எல்லாம் புது பயங்கரமான காம்படிஷனா இருக்கிறது. அது யாரு வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இன்னல் கொடுக்க முடியுமோன்ட்டு. ஆரிஃப் முகமது கான் வந்து வேகத்துல போய் கொண்டிருக்கிறார், இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அதோட வேகத்துல போய் கொண்டிருக்கிறார், நடுவுல வந்து ஆர் என் ரவி வந்து ஒரு பெரிய ஒரு புது பாதையை வந்து வகுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைய சவுத் இந்தியாவில் இருக்கின்ற நிலையா இருக்கிறது. நிச்சயமாக கர்நாடகாவும் இந்த ரேஸ்ல ஜாயின் ஆகும். அதன் பிறகு பார்ப்போம் யார் இருக்கிறதுலயே வந்து எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க மாநில அரசாங்கத்துக்கு என்று. அதுல அதனுடைய பேசிஸ்ல தான் இப்ப வந்து அடுத்த ஒரு டெல்லியில ஏதாச்சும் போஸ்டிங் வரணும்னா அதனுடைய பேசிஸ் தான் வரும் என்று நான் கருதுகிறேன்.
நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்டும். ஏன் செந்தில் பாலாஜியை கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர வரைக்கும் அவரை கொஞ்சம் விலக்கி வைக்கலான்ற முடிவை எடுக்காததுக்கான காரணம், அவர் தொடர்ச்சியா இருக்கலாமா? ஒண்ணு தவறு கிடையாதான், இந்த விசாரணை கைதி அப்படின்னு இருக்கும்போது ஓகே, அது கட்சியினோட முடிவு, அவங்க டிசைட் பண்ணிட்டோம். இப்ப இருக்கிற எத்தனை பேருங்க, இப்ப வந்து லக்கிபூர் வந்து ஒரு அமைச்சருடைய மத்திய அமைச்சருடைய மகன் வந்து விவசாயிகளை வந்து கொண்டு போட்டு போறான், அவன் வெளியே தான் இருக்கான். பிரிஜபூஷன் சிங் என்ற எம்பியை வந்து பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ அயோக்கியத்தனம், பில்கிஸ் பானோ வந்து ரேப் பண்ணவன வந்து வெளியேற்ற சட்டம் போட்டு வெளியெடுக்கிறாங்க ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கமா இந்த பிஜேபியை பேசி கொண்டிருக்கிறது? இங்க என்ன, இங்க என்ன ஒழுங்கா இருக்கணும், அவன் ஒழுங்கா இருக்கணும், இவன் ஒழுங்கா இருக்கணும்ட்டு ஒரு கட்சியினுடைய முடிவு. அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் பண்ணுகின்ற, அதாவது கன்விக்டட் கிரிமினல்ஸை வந்து ஃப்ரீயா விடுகின்ற ஒரு ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து தமிழகத்துல வந்து இது சரியில்லை அது சரியில்லை பதட்டப்படுகிறாங்க சொல்றது வந்து மிக கேலிக்கூத்தாக இருக்கிறது. எஸ், மக்களுக்கு கொடுப்போம் சார். நிறைய விஷயங்கள் என்ன நடந்தது, அதாவது செந்தில் பாலாஜிக்கு அன்று இரவு ஈடி அவர்கிட்ட நடந்து கொண்ட விதம் மோசமானதுன்னு சொல்றீங்க, அதே போல அவரு அவர் தவறு செய்திருக்காரா இல்லையான்றது வந்து விசாரணையில் தெரிய வரப்போகிறது. அந்த இடத்தில் நாம அது தனி ட்ராக்கு, இதை வந்து நீங்க வேற மாதிரி பாருங்க. இதில் மற்ற மாநிலங்களில் செய்யக்கூடிய அரசியலை இங்கேயும் செய்திருக்கிறார்கள் அப்படின்றீங்க, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ஆர்கே சார். நன்றி.